இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால இந்த டோனர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பேர்த்தோட ஹெல்த் நார்மலாக ஆயிடுமா? அதில் எஸ்பெஷலி டோனர் வந்து ஒரு நார்மல் பர்சன், எந்த வியாதியும் இல்லாதவர், அவர் வந்து ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு பெரிய ஆப்ரேஷன் வரும்போது நாம் டபுள் கேர்ஃபுல்லாக வந்து டோனரை பல வகையான டெஸ்ட் எல்லாம் பண்ணி எந்த வகையிலுமே டோனர் வந்து எந்த பாதிப்பும் ஆகாது அப்படின்னு நம்ம தரவாக வந்து திருப்தி ஆனால் தான் அவங்கள வந்து டொனேஷன் பண்ணவே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதில் 1% வந்து எங்கள் நமக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் திருப்தி இல்லாட்டியும் கூட டோனரை வந்து டொனேஷனுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் டோனர் ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் தான், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ரேஷன், ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ரேஷன். ரொம்ப ரேரான இன்ஸ்டன்சஸ்லாம் வந்து டோனருக்கு வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ரொம்ப தரவாக செக் பண்ணி தான் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து 1 வாரத்தில் வந்து டோனர் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ரெக்கவர் ஆகி போயிடுறாங்க. ரெகுலர் வேலை, வீட்டு வேலைகள், ஆஃபீஸ் வேலையெல்லாம் மோஸ்ட்லி எங்கள் டோனர் எல்லாருமே 1 மாதத்தில் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. ரொம்ப மேனுவலாக செய்யக்கூடிய வேலைகள், ஆஃபி வெயிட் எடுத்து இழுக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு 2 to 3 months அவங்க தேர் ஆல் பேக் டு நார்மல். ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் டோனர் வந்து தே கேன் லீவ் எ நார்மல் லைஃப், குடும்பமாகட்டும் அவங்களோட வேலையாகட்டும் எல்லாம் டோட்டலி தே கேன் லீவ் எ நார்மல் லைஃப்.